மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். காலையில அஞ்சு நிமிஷமாவது நாமத்தை சொல்லி பூஜை செய்தால்தான் இந்த குணக்கெடுத்தீரும். மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்யா, ஒருவருக்கு ஒருவருக்கு செய்யறதுக்கு ஒன்று மனசு விடுமா? உடனே அந்த லோபித்தனம் ஒருவருக்கு செய்த நினைக்கிறவன், ஏன்னா ஒருவருக்கு ஒரு ஆளுக்குன்னா ஒரு ஆளுக்கு போகிறவன் நிச்சயம் ரெண்டாளுக்கு போடுவான், அப்புறம் பத்து பேர்த்து போடுவான். சரி, இந்த இது இந்த பண்புகள் வருவதுக்கு என்ன உபாயம்? என்ன அன்னதானம் செய், தினம் அஞ்சு நிமிஷம் பூஜை செய், நாமத்தை சொல், அகத்தீசா நந்தீசா திருமல தேவான் சொல்லிட்டு வாண. சரி, இதுக்கு என்ன இந்த குணைக்கெடுத்துருவதுக்கு ஏன் கொடுமையான கோபம் இருக்குன்னா, ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டுருக்குல்ல, நானே அந்த பாகம் செஞ்சுருக்கிறேன், நானே முப்பது முப்பத்தஞ்சு வயசுலும் நல்லா சுவைச்சு சாப்பிடுவேன், புலால் உண்ட பாவி நான், பொய் சொல்லியிருக்க பாவி, உயிர் கூட செய்கிற பாவி, அதனால தான் இத்தனை தாமதங்கள் எனக்கு வருது. புலால் ஒன்று ஒன்று சாப்பிட்டுருக்குல்ல, புலால் ஒன்றுகின்ற மக்களுக்கு உயிர் ஜீவதை வருமா? வரவே வராது. புலால் உண்டும் புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு ஜீவதை இருக்க முடியாது. புலால் உண்டவர்களுக்கு பக்தி எப்படி இருக்க முடியும்? இருக்கும். சரியா, பக் நம்ம வெண்தொயில் கொடுத்துருக்குறோம், பூஜை செய்தால் இந்த குணைக்கு எடுத்துரும். ஆமாம், புலால் உண்ணுவது பாவம்ன்ற உணர்வு வரும், பூஜை செய்தால் உயிர் கொலை செய்வது பாவம்னு ஒருவர். ஆக வள்ளுவ பெருமான் சொன்ன அறிவுரை பக்தி செலுத்தினால் அன்றி அந்த அறிவுரையை கடைபிடிக்க முடியாது. புண்ணியம் செய்தாலும் பக்தி செய்தால் தான் வரும். சான்றோர்கள் தொடர்பு இருக்கணும். சான்றோர்கள் தொடர்பு யார் என்ன? பெரியவர்கள் நம்ம தினம் தினம் பேசுகிறோமே, அவங்கள கொடுத்து நாங்கள் தின தினம் உங்கள்கிட்ட பேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். திருநாவுடைய காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆசானை மீழ்ந்து வணங்காமல் எந்திரிக்க மாட்டேன். காலை எந்திரிக்கும் போதே பல்லு விளக்கணுங்கள் அப்புறம் சாயசாக மீழ்ந்து வணங்கி தான் எந்திரிப்போம். காலையை சந்திக்கும் போதே ஞானிகளை சந்திக்கிறோம், பெரியவங்களை சந்திக்கிறோம். அப்போ பெரிய சான்றோர் தொடர்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறோம். அந்த பூஜை செய்தால் தான் ஜீவ தெய்வம் உண்டாகும். நான் இங்கேருந்து வர்றோம், ராத்திரி ஏழு அதிகாலை 4:30 ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒருவன் திண்ணையில் படுத்துருக்கிறான். அவன் திண்ணையில் படுத்துருக்கும் போது தை மாதம், அப்படியே பனி தாங்க முடியல, அப்படியே சோ நல்ல பனி பெய்யுது. அந்த வேஷ்டியில் ஒரு வேஷ்டியோட சரியான வேஷ்டி இல்லை, அந்த வேஷ்டியை போத்திட்டு குறு குறுன்னு படுத்துருக்கிறான். அந்த வழியாக போகின்ற மக்கள் எல்லாம் அதை பற்றி சிந்திக்கலை. ஐயோ பாவம், அந்த வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க, அந்த திண்ணையெல்லாம் படுத்துருக்கான், அந்த ஓரமாக அந்த திண்ணையெல்லாம் படுத்துருக்கிறான். எனக்கு உணர முடியுது, ஐயோ இந்த வீட்டில் வேலை செய்கிறவனாச்சே, இவன் உள்ளே இருப்ப உள்ளே கதவு மூடிக்கிட்டு தூங்குறவங்களே போத்திக்கிட்டு இருக்காங்களே, இவன் வேலை செய்கிறவனுக்கு ஒரு போர்வை கொடுக்கக்கூடாதா? ஐயோ பாவம். இந்த உணர்வு முன் செய்த கொஞ்சோ சிறிதளவு புண்ணியம் ராமலிங்க சாமிக்கும் திருமல தேவனுக்கும் கரூர் முனிவருக்கும் செய்த பூஜையும் ஒரு கடுகுத்தினி புண்ணியம் இருந்ததுனால, ஐயோ பாவம் வீட்டில் வேலை செய்கிறான், அவன் திண்ணையில் கிடக்கிறான் பணியில், ஒரு வேஷ்டி போத்திக்கிட்டு, ஒரே வேஷ்டி தான் போத்திட்டு குறு குறுன்னு படுத்திருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.